ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பைஸியான இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற ஒரு வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் சோம்பு போட்டுக்கிட்டேன் சோம்பு நல்லா பொறிஞ்சாச்சு இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கியாச்சு இப்போது ரெண்டு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியா அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் இன்னும் நல்லா அதிகம் தெரியணுன்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு சுவையும் தெரியும் நீங்கள் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி இப்போது நல்லா வதங்கியாச்சு இப்போது இறால் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இறால் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த இறாலை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுடலாம் கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதும் மிளகாயத்தூள்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதில் ஒரு கால் டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துடக்கூடாது இறால்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வரும் இந்த ஒரு கால் டம்ளர் தண்ணி அளவுக்கு போதும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணால் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சீரகமும் வறுத்து அரைச்சி வச்ச பொடி இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் கொடுக்கும் அதனால தான் இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா சிம்பிளான ஸ்பைசியான இறால் தொக்கு ரெடி சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இறால் தொக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்